அம்மா, அது மட்டும் இல்ல. கீர்த்திக்கு பழைய ஞாபகம் எப்போ வந்துருச்சு? கதிருக்கு அடிபட்ட ஹாஸ்பிடலுக்கு போனப்போ கீர்த்திக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்த டாக்டர் சொல்லதான் எங்களுக்கே தெரியும். அவ ஏன் அந்த உண்மையை மறைக்கிறான்னு எங்களுக்கே தெரியல. அது கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இவ்வளவு நாள் நாங்க யார்கிட்டயுமே சொல்லல. கீர்த்திக்கு பழைய ஞாபகம்லாம் வந்துருச்சா? அதுவும் ஓ ரூம்லயா கீர்த்தி தங்கியிருந்தா? ஆமா, இவ்வளவு நாள் சித்தியோட பாதுகாப்புல தான் பத்திரமா தங்கியிருந்தா. எதுக்கு? கீர்த்தி காணாம போயிட்டான நாடகம் ஆடணும்ல, அதுக்காக தான். ஜெயந்தி, பூவரசி சொல்றதெல்லாம் உண்மையா? நீயும் கீர்த்தியும் சேர்ந்துதான் எங்களை ஏமாத்துனீங்களா? சொல்லுங்க சித்தி, அம்மா தான் கேக்குறாங்கல்ல, ஏன் எதுவும் பேச மாட்டேங்கிறீங்க? ஏன் ஜெயந்தி, பூவரசி சொல்றது உண்மையா? ஏமா, கீர்த்தியை காணோம் நான் எங்கெல்லாம் தேடிட்டு இருந்தேன். ஆளுங்க இன்னும் ஊர் ஊரா தேடிட்டு இருக்காங்க. இதுல போலீஸ் வேற ஒரு பக்கம் தேடிட்டு இருக்காங்க. என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்லமா? எங்களை விடு ஜெயந்தி, என் பையன் செல்வத்தை பத்தி கொஞ்சமாவது நீ யோசிச்சு பாத்தியா? கீர்த்திய யாரோ கடத்தி வச்சிருக்காங்கன்னு மனசு உடைஞ்சு போய் எவ்வளவு நாள் ஆச்சு? எங்க கிட்ட சொல்லலனாலும் அவங்க கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல. என் மரமண்டைக்கு தெரியாம போச்சே, இவ அன்னைக்கே தன் மகனுக்கு சாப்பாடு எடுத்துட்டு போறேன்னு மறைச்சு மறைச்சு எடுத்துட்டு போனத பார்த்தேன். அப்பவே ஒரு டவுட் வந்துச்சு, கொஞ்சம் உஷாரா இருந்திருக்கணும். இந்த தில்லாலங்கடிய கண்டுபிடிச்சிருந்திருக்கலாம். கண்டுபிடிச்சு அந்த கீர்த்திய கொன்னு இருந்தா இந்த வீட்டுல அடுத்தடுத்து சாவு விழறதுக்கு ஒரு பிள்ளையார் சுழி போட்ட மாதிரி இருந்திருக்கும். கீர்த்திய கடத்திட்டு போய் கொடுமைப்படுத்துறாங்கன்னு நானும் கதிரும் எவ்வளவு துடிச்சு போனோம். உங்களுக்கு அப்ப கூட எங்க கிட்ட சொல்லணும்னு மனசு வரலையா? வீட்டுல அன்னைக்கு கதிர் செல்வத்து கூட சண்டைக்கு போனாரு, அப்ப கூட உங்களுக்கு உண்மையை சொல்லணும்னு தோணலையா? ஏங்க எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க? கீர்த்திய ஒரு தடவையாச்சும் பாத்துடணும்னு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன். என்ன துடிக்க வைக்கிறதுல உங்களுக்கு என்னங்க அவ்வளவு சந்தோஷம்? சரி, எல்லாத்தையும் விடு, இப்ப கீர்த்தி எங்கதான் இருக்கா சொல்லுங்க. கேக்குறாங்கல்ல, கீர்த்தி எங்க இருக்கா? நான் உடனே அவளை பாக்கணும். ஜெயந்தி, ஏன் அமைதியாவே இருக்க? ஏதாவது வாய திறந்து பேச. ஜெயந்தி, உன்னதான் கேட்டுட்டு இருக்கோம், எங்க இருக்கா என் மருமக? ஏன் இவ எதுவுமே பேச மாட்டேங்கிறா? கீர்த்தி இப்ப எங்க இருக்கா? அவளையும் கண்டுபிடிக்கணும், இவளையும் காப்பாத்தணும். ஆனா இவ எதுவுமே பேச மாட்டேங்கிறாளே. சித்தி, அதை எல்லாரும் கேக்குறாங்களே, பதில் சொல்லுங்க. ஏன் எதுவும் பேச மாட்டேங்கிறீங்க? என் கீர்த்திக்கு என்னங்க ஆச்சு? ஜெயந்தி, இதுக்கு மேல உன்னால ஒண்ணும் மறைக்க முடியாது. என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. சொல்லு, நான் பாத்துக்கிறேன். ஜெயந்தி, உன்னதான் கேக்குறேன், வாயை திறந்து சொல்லு. ஆமா, கீர்த்தி இவ்வளவு நாள ஸ்டோர் ரூம்ல தான் இருந்தா. நான் தான் அவளுக்கு ஹெல்ப் பண்ண. அவ பிளான் பண்ண மாதிரிதான் எல்லாம் நடந்துச்சு.
ஏன் ஜெயந்தி? இதெல்லாம் நீ முன்னாடி என்கிட்டயாவது சொல்லிருக்கலாமே. ஜெயந்தி, என்கிட்ட சொல்லிருந்தா அவளை பத்திரமா பாத்துருப்பல்ல? அட்லீஸ்ட் என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல சித்தி. என்னன்னு சொல்றது உங்ககிட்ட? நீங்க ரெண்டு பேரும் ஒண்ணா சேர்ந்து வாழணும்னு அவ உங்க ரெண்டு பேர்கிட்ட எவ்வளவு தடவை கெஞ்சினா? நீங்க ரெண்டு பேரும் கேட்டீங்களா? அதுக்காக நீங்க அவள ஸ்டோர் ரூம்ல அடைச்சு வைப்பீங்களா? ஜெயந்தி, அவள பூவரசி மாதிரி ஒரு பொண்ணு தானே, அவளை கொண்டு போய் அடைச்சு வச்சிருக்க ஸ்டோர் ரூம்ல. என்னதான் இருந்தாலும் நீங்க செஞ்சது தப்புதான். என்ன தப்பு கதிர்? அப்படி என்ன இவங்க தப்பு பண்ணாங்க சார்? உங்களுக்கு எதுவும் தெரியாது? இல்ல, எனக்கும் தெரியும். என்ன தெரியும்? கீர்த்தி இங்க தான் தங்கி இருந்தான்னு எனக்கும் தெரியும். என்னது, உங்களுக்கும் இது தெரியுமா? உங்களுக்கும் தெரிஞ்ச இதெல்லாம் நடந்துச்சு? ஆமா. நீங்களும் என்ன ஏமாத்திட்டீங்கல்ல சார். நீ உன் வாழ்க்கையில ஏமாந்துட கூடாதுன்னுதான் உங்ககிட்ட நான் இத சொல்லலம்மா. என்ன சொல்றீங்க நீங்க? கீர்த்தியோட மனசு நம்ம யாருக்குமே தெரியல. கதிரும் பூவரசியும் ஒன்னா சேர்ந்து வாழணும் தான் கீர்த்தி இந்த கஷ்டத்தையே தாங்கிக்கிட்டா. அவ எடுத்த முயற்சியில ஜெயிக்கணும்னு தான் ஜெயந்தி யார்கிட்டயும் சொல்லல. அதனாலதான் நானும் சொல்லல. சரி, இப்ப கீர்த்தி எங்க இருக்கா? தெரியாது. எல்லாம் தெரிஞ்ச உங்களுக்கு இது மட்டும் எப்படி சார் தெரியாம போச்சு? உங்களை ஒண்ணு சேர்க்கறதுக்காக அவ இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கான்னு யாருக்கு தெரியும்? ஹலோ ரத்னவேலம்மா, நான் கோவில்ல இருந்து ஐயர் பேசுறேன். ஆ சொல்லுங்க ஐயரே, என்ன விஷயம்? உங்க தம்பி பையன் செல்வமும் நம்ம சின்னம்மா ஃப்ரெண்டு கீர்த்தியும் மாலையும் கழுத்துமா வந்து அவங்களை கல்யாணம் பண்ணி வைக்க சொல்றாங்கம்மா. என்ன சொல்றீங்க நீங்க? ஆமாம்மா, எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. என்னதான் செல்வா ஐயா கல்யாணம் பண்ணுவீங்கன்னு கேட்டாலும், இது பெரிய குடும்பத்து கல்யாணம் இல்லையாமா, அதான் உங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லிடலாம்னு. அதாம்மா ஃபோன் பண்றேன். இப்ப நான் என்ன பண்ணட்டும்? நீங்க ஐயரே, நான் பூவரசி பேசுறேன். சொல்லுங்க சின்னம்மா. அந்த கல்யாணம் நடக்க கூடாது. சரிங்கம்மா, நான் இப்பவே போய் நடத்த முடியாதுன்னு சொல்லிடுறேன். இல்ல, நீங்க அப்படி சொல்லாதீங்க. இந்த கல்யாணத்தை நடத்த எப்படியோ லேட் ஆகும்னு ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி அவங்கள அங்கேயே இருக்க வைங்க. நாங்க கிளம்பி வரோம். பாத்துக்கோங்க. நாங்க வர வரைக்கும் அவங்களுக்கு கல்யாணம் நடக்க கூடாது. அவங்க அந்த இடத்தை விட்டு போகவும் கூடாது. தயவு செஞ்சு பாத்துக்கோங்க. சரிங்கம்மா, நான் பாத்துக்கறேன். நீங்க சீக்கிரம் வந்துருங்க. ஐயோ பூவரசி, இப்ப என்னங்க பண்றது? கதிர், இப்ப பேசுறதுக்கு நேரம் இல்ல. நம்ம உடனே கிளம்பி போகணும். இன்னும் கொஞ்சம் லேட் ஆனாலும் கீர்த்தி கழுத்துல தாலி ஏறிடும். வாங்க போலாம். சரி வாங்க போலாம். என்னங்க இது? நமக்கு தெரியாம செல்வம் இப்படி ஒரு காரியத்தை பண்ண துணிஞ்சிட்டானா?
எனக்கும் ஒண்ணும் புரியல தங்கம். நம்ம செல்வமா இப்படி பண்றான்? சரி வா, நாமளும் போய் பார்த்துட்டு வருவோம். நான் வரலங்க. வரம் இருந்து தவம் இருந்து ஒரு ஈ எறும்பு கூட கடிக்காம ஒத்த பிள்ளையா பெத்து வளர்த்தோம்ல, ஊரே பார்த்து ஆசைப்படுற மாதிரி ஒரு கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்தோம். நம்மள மதிக்காம தாலி கட்ட போயிட்டான. சரி சரி விடு விடு வா, நாம போய் பாத்து வந்துருவோம் வா. இல்லங்க, நான் வரல, நீங்க வேணா போயிட்டு வாங்க. சரி, நீ வருத்தப்படாம இரு, நான் போய் பாத்துட்டு வரேன். என்னதான் நடக்குதுங்க இந்த வீட்ல? எப்படியாவது ஒரு கெட்டதை நடத்தி வைக்கணும்னு பார்த்தா ஆள் ஆளுக்கு கல்யாணம் பண்ணிட்டு இருக்காங்க. பூவரசி எப்படியாவது என் பிளான்ல இருந்து தப்பிச்சுக்கிட்டே இருக்கா. இன்னும் இது எவ்வளவு தூரத்துக்கு போகுதுன்னு பாக்கலாம். ஓம் இந்திராய போற்றி, ஓம் அக்னயே போற்றி, ஓம் யமாய போற்றி, ஓம் நிருதயே போற்றி, ஓம் வருணாய போற்றி, ஓம் வாயவே போற்றி, ஓம் குபேராய போற்றி. ஓம் மதுசூதனாய போற்றி, ஓம் தாமோதராய போற்றி, ஓம் விஷ்ணவே போற்றி, ஓம் நந்தனாய போற்றி, ஓம் முரளையே போற்றி, ஓம் ஸ்ரீதேவி பூதேவி சமேதனாய, ஓம் லட்சுமி நாராயணாய போற்றி, ஓம் மகாவிஷ்ணவே போற்றி, ஓம் அக்னி பகவானே போற்றி, ஓம் மைஸ்வர ரிலாக்ஸா இருங்க, ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். ஓம் அக்னி தேவனே போற்றி போற்றி, ஓம் கேசவாய போற்றி, ஓம் மாதவாய போற்றி. ஆம் கீர்த்தி, ஏன் ஒரு மாதிரி டல்லாவே இருக்கீங்க? இல்ல, இந்த கோயிலுக்கு வரவங்க யாராச்சும் உங்க குடும்பத்துக்கு தெரிஞ்சவங்களா இருந்து அவங்க நம்மள பார்த்து வீட்டுல போட்டு கொடுத்துட்டா பெரிய பிரச்சனை ஆயிடும்ல. இங்க பாருங்க, எப்படி இருந்தாலும் கல்யாணம் பண்ணிட்டு வீட்டுக்கு தான் போக போறோம். பாருங்க, யாரு பார்த்தாலும் ஒன்னும் பிரச்சனை வராது, விடுங்க பாத்துக்கலாம். கல்யாணம் ஆகுற வரைக்கும் நமக்கு எந்த தடங்களும் வராம இருக்கணும். அதெல்லாம் தாலி கட்டிட்டா நம்மள யாராலையும் பிரிக்க முடியாது, பயப்படாதீங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம கல்யாணம் முடிஞ்சிடும். போன்ல தகவல் சொல்லி இவ்வளவு நேரம் ஆகுது, இன்னும் யாரையும் காணுமே. என்ன ஆனாலும் சரி, இந்த கல்யாணத்தை மட்டும் நடத்த விடவே கூடாது. ஏதாவது காரணத்தை சொல்லி தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கணும். அதான் சரி. ஓம் விஸ்வாமித்ராய போற்றி, ஓம் அத்ரியே போற்றி, ஓம் சாமி, சீக்கிரம் மந்திரத்தை சொல்லி முடிச்சிட்டு தாலி எடுத்து கொடுங்க. செத்த இருங்க தம்பி, மாங்கல்ய தாரணத்தும் போது அவசரப்படக்கூடாது. பொண்ணு எங்கேயும் ஓடி போயிட மாட்டா. ஓம் கிருஷ்ணாய கோவிந்தாய போற்றி, ஓம் வாசுதேவாய மதுசூதனாய போற்றி, ஓம் நாராயணாய கோவிந்தாய போற்றி, ஓம் கேசவாய போற்றி, ஓம் நாராயணாய போற்றி, ஓம் மாதவாய போற்றி, ஓம் கோவிந்தாய போற்றி, ஓம் விஷ்ணவே போற்றி, ஓம் மதுசூதனாய போற்றி, ஓம் திரிவிக்ரமாய போற்றி, ஓம் ஸ்ரீகேசாய போற்றி.
நாராயணா மாப்பிள, நான் சொல்ற மந்திரத்தை சொல்லிக்கிட்டு இது அக்னியில போடுங்க. இந்தாங்க பிடிங்க. கேசவாய போற்றி போற்றி, கேசவாய போற்றி போற்றி, நாராயணாய போற்றி போற்றி, நாராயணாய போற்றி போற்றி, ஓம் ஸ்ரீதராய போற்றி போற்றி, ஸ்ரீதராய போற்றி போற்றி. ஏங்க கீர்த்தி, எங்க முட்டாள்தனமா இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கா? அவளுக்குதான் படுசுல ஞாபகம் வந்துருச்சு இல்ல? அவ ஏன் வீட்டை விட்டு போறேன்னு லெட்டர் எழுதி வச்சா, அப்புறம் கடத்திட்டாங்கன்னு போய் சொன்னா, இப்போ செல்வத்தையே கல்யாணம் பண்ண தயாராயிட்டா. இந்த கல்யாணம் நடக்க கூடாதுக்காது, நீங்க சீக்கிரமா போங்க. கீர்த்தி, நீ இல்லாத வாழ்க்கைய என்னால நினைச்சு கூட பார்க்க முடியாது. நீ செல்வத்தை கல்யாணம் பண்ணி என்ன ஏமாத்தினாத. செல்வம் மட்டும் உன் கழுத்துல தாலி கட்டவே கூடாது. அவளை நான் லவ் பண்ணுங்க. லவ் பண்ண பொண்ணுக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன். அவங்க இப்படி அவசரப்படுறான். அவ என்ன லவ் பண்ணதுனால தானே அவளை நான் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அதையே அவ புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறான். அவளுக்கு என்ன விட உங்க வாழ்க்கை தான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன். இல்ல கதிர், லவ் விட ஃப்ரெண்ட்ஷிப் தான் முக்கியம் நினைச்சிட்டான். நீங்க கவலைப்படாதீங்க கதிர், இந்த கல்யாணம் நடக்காது. நான் ஐயர்கிட்ட சொல்லிருக்கேன், அவர் இந்த கல்யாணத்தை அவ்வளவு சீக்கிரம் நடத்த விட மாட்டாரு. தாலி கட்டுறதுக்குள்ள நம்ம போய் அவங்களை தடுத்து நிறுத்திடலாம். தயவு செஞ்சு கொஞ்சம் சீக்கிரமா போங்க. அவசரப்படாத கீர்த்தி, நீயும் கதிரும் தான் ஒண்ணு சேரணும். தியாகம் பண்றதா நினைச்சிட்டு உன் வாழ்க்கைய அழிச்சுக்காத. நீயும் கதிரும் ஒன்னா வாழணும், அத நான் பாக்கணும். ஓம் ரிஷி கேசாய போற்றி போற்றி, ரிஷி கேசாய போற்றி போற்றி, ஓம் அக்னையே போற்றி போற்றி, ஓம் அக்னையே போற்றி போற்றி. ஓம் கேசவாய போற்றி போற்றி. போற்றி ஓம் வாமனாய போற்றி, ஓம் ஸ்ரீதராய போற்றி, ஓம் ரிஷிகேசாய். அத கேட்டு பூவரசியும் கதிரும் கோவப்பட்டு கோயிலுக்கு ரொம்ப வேகமா வந்துகிட்டு இருக்காங்க. அதனால நீங்க என்ன பண்றீங்கன்னா, அவங்க வரத்துக்குள்ள கல்யாணத்தை முடிச்சிடுங்க. மகாவிஷ்ணுவே போற்றி போற்றி, ஓம் மகாவிஷ்ணுவே போற்றி போற்றி. அப்புறம் எந்த பிரச்சனை வந்தாலும் நான் பாத்துக்கிறேன். நானும் உங்க பின்னாடிதான் வந்துகிட்டு இருக்கேன். சோ நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, தைரியமா கல்யாணத்தை முடிச்சிருங்க. ஓம் திருவிக்ரமாய போற்றி போற்றி. நான் பாத்துக்கிறேன் சார். கீர்த்தி, நீயா? ஆமா சார், நான் பாத்துக்கிறேன். நீங்க வாங்க. என்ன பண்றீங்க நீங்க? நாம இந்த கல்யாணத்தை நிறுத்ததன போயிட்டு இருக்கோம். ஏன் நம்ம பொண்ணு வாழ்க்கைய நீயே கெடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டியா? இந்த கல்யாணம் நடந்தாதான் நம்ம பொண்ணோட வாழ்க்கை நல்லா இருக்கும். புரியுதா? ஓம் கேசவாய போற்றி போற்றி, ஓம் திருவிக்ரமாய போற்றி போற்றி.
சர்வேஸ்வராய போற்றி போற்றி, நாராயணாய போற்றி போற்றி, ஓம் திரிவிக்ரமாய போற்றி போற்றி. அயரே, அந்த தாலியை கொடுங்க.